ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி. இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ரெசிபி. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 kg வந்து ஃபிஷ் வாங்கியிருக்கேன். இது வந்து நெய்மீன். இதில் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க 2 ஸ்பூன், பெப்பர் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. 1 hour இல்லைனா 2 hour நல்லா அதை ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில். உங்கள் இஷ்டம் தான், டீப் ஃப்ரை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆனதும் அதை தனியாக எடுத்து பிளேட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.